ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் அபுதாபி போன இந்த ட்ரிப்பை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது சென்னை ஏர்போர்ட்லேருந்து நான் கிளம்புன இப்போ உள்ள அந்த நடராஜர் சிலை, சென்னை ஏர்போர்ட்டில் உள்ள சிலை அது. ஸோ இது ஃப்ளைட் வியூ. என்னை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக என்னோட ஃபாதரும் என்னோட கசினும் வந்திருந்தாங்க. இது எல்லாமே சென்னை ஏர்போர்ட் தான். சென்னை ஏர்போர்ட்டில் போர்டிங் போட்டுட்டு நான் உட்காந்துருக்கிறேன், ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ எத்திஹாட்டில் நான் ஏறிட்டேன், ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஸோ இது அபுதாபி ஏர்போர்ட்டு, அங்கே போய் நான் ரிசீவ் ஆன இடம் அது. இது ஒரு மால், இது லூலு மால்னு சொல்றது. அது அங்கே நான் அந்த அபுதாபியில் லூலு மாலுங்கிறது நல்ல ஃபேமஸாக பெரிய மால் அது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இருந்துச்சு, அங்கே நிறைய மாலுங்க, எந்த மாலுமே சின்ன மாலாகவே இல்லை, எல்லாம் பெரிய பெரிய மாலுங்க. இது நான் தங்கியிருந்த பிளேஸில் உள்ள ஒரு ஈச்ச மரம், இது பேரிச்ச மரம் அது. இது நான் தங்கியிருந்த பிளேஸ் அது. நான் தங்கியிருந்தது அபுதாபியில் முசஃபாங்கிற இடத்துல தங்கியிருந்தேன். அது ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் அது. ஸோ அங்கே நான் தங்கியிருந்தேன். அங்கே என்னோட அங்கிளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க ஸ்டே பண்ணியிருந்தேன் நான். இது அங்கே அந்த சிட்டி பிளேசஸ், அபுதாபி சிட்டி பிளேஸ் கொஞ்சம் இடத்துக்கு நாங்கள் வந்தோம் சும்மா அப்படி சுற்றி பார்க்கறதுக்காக. ஸோ அந்த பிளேசஸ் எல்லாம் இது. ஸோ இது ஒரு பில்டிங், இது ஒரு வந்து இன்ஜினியரிங் கம்பெனி இது. நமக்கு பின்னாடி தெரியறதும் ஒரு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அது. ஸோ இது ஒரு சூப்பர் மார்க்கெட் இது. இந்த மார்க்கெட்ல நல்லா சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும். ஸோ இது அபுதாபியோட மிகப்பெரிய பேங்க் இது, அல்கிலால் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப மிகப்பெரிய பேங்க், அதோட ஸ்ட்ரக்சரே அவ்வளோ அழகா இருக்கும். அந்த பேங்கோட இன்னொரு வியூ இது. இதோட ஆர்கிடெக்ட் பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தென் இது ஒரு வந்து கார் கம்பெனி இது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஸ்டார் ஹோட்டல், 7-star ஹோட்டல் அது இங்கே அபுதாபியில். ஸோ இது ஃபுல்லாக பேரிச்சம் பழங்களோட உள்ள மரம் அது. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இது அபுதாபியோட ஏர்போர்ட் இது. தென் இது ஒன் ஆஃப் த ஒரு மால் இது. இது மால் அது, அல் மதினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மால் இது. ஸோ அதுவும் பெரிய மிகப்பெரிய மால் அது. இது நான் தங்கியிருந்த என்னோட ரூம், என்னோட ரூம்மேட் கிட்டாரிஸ்ட் அவர், அவரோட கிட்டார் அது. ஸோ இது ஒரு ஒர்க்கர்ஸ் நேஷனல் பேங்க் இது. தென் இது கலிடியா மாலில் இருக்கக்கூடிய ஒரு மால், இருக்கக்கூடிய ஒரு ஷாப் இது. இது மெயின் டிராஃபிக் ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஸ்டேஷன் அது. இதுவும் கலிடியா மால் தான் இது. அங்கே அந்த சின்ன பசங்களுக்கு உள்ள அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது ஒரிஜினலாகவே கார் பைக் மாதிரி. ஸோ இது ஒரு தேட்டர் இது, தமிழ் மூவிஸ் எல்லா மூவிஸும் உள்ள தேட்டர் இது. இதுதான் அல் மதீனா மால் இது. நைட் வியூ ஃப்ரைடேயில் எடுத்தது. ஸோ இது வந்து அல் ஃபுதீன் அப்படிங்கிற கார் கம்பெனியோட பொர்ட் ஸ்டேஷன் அது. நான் துபாய் போயிருந்தேன் அந்த டைமில், புஜ் கலிபாக் முன்னாடி எடுத்த வியூஸ் இதெல்லாம். இந்த ஒரு 1 month நான் துபாயில் இருந்தப்போ எடுத்தது. இது லூலு மால் இது, லூலு மாலோட ஃப்ரண்ட் வியூ இது. ஸோ இது ஒரு வாட்டர் பஸ் இது. இது ரோட்லேயும் போகும், வாட்டர்லேயும் போகிற பஸ் இது. அங்கே அந்த பஸ்ஸை நான் பார்க்க முடிஞ்சிச்சு. தென் இது ஒரு ஃபுட் கோர்ட் இது. இது ஒரு 7-star ஹோட்டல், அல்வாடியா 7-star ஹோட்டல் இது. இதுதான் அபுதாபியோட பஸ் ஸ்டேஷன் இது. இது அபுதாபி பஸ் ஸ்டேஷன் இது. தென் என்னோட நேம்ல ஒரு ஷாப் அங்க பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அதனாலதான் அந்த வியூ எடுத்தோம். இது ஒரு, இதுவும் வந்து லூலு மால் இது, அவரோட ஷாப்பிங் ஏரியா. மால்ஸ் அங்க எக்கச்சக்க மால்ஸுங்க அங்க இருக்கு, ஹோட்டல்ஸ் நிறையா இருக்கு. ஸோ அபுதாபி நைஸ் பிளேஸ், பட் ரொம்ப ஹாட்டான பிளேஸ். இது வந்து பார் இது. ஸோ இது வந்து ஒயின் ஷாப்னு சொல்லக்கூடிய அந்த இடம் வந்து சூப்பர் மார்க்கெட் மாதிரியே வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊர் பார் மாதிரி இருக்காது, ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்டான ஒரு ஏரியா. ஃபுல்லாக ஆல்கஹாலிக் லிக்கர்ஸ்ங்கள்லேருந்து பியர்ஸ்லேருந்து எல்லாம் உள்ள பெரிய ஷாப்பிங் மால் அது. இது அல் மதீனா ஹைப்பர் மார்க்கெட் இது. எனக்கு இந்த பேரிச்சம் பழங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது மரத்துலேருந்து பறித்து சாப்பிட்றதுக்கு. தென் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மால், கலிடியா மால் இது. ஸோ இதில் வாட்டர் ஃபவுண்டன் இருக்கு. இதில்
அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ஃபவுண்டன் அது நைட்டில் பார்க்குறதுக்கு. தென் இவர் என்னோட தங்கியிருந்த நேபாளி நண்பர் இவர். ஸோ இந்த மாலில் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடம் அது. எல்லா மால்லையுமே ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் இடம் வச்சுருக்குறாங்க. தென் இந்த ஏர்போர்ட்டில் உள்ள ஒரு சின்ன இந்த மன்னர் காலத்து ஒரு ஜாடி அது. ஏர்போர்ட்டில் நம்மளை ஏர்போர்ட்டில் இருந்து ஃப்ளைட் இருக்கிற டெக்கு கொண்டு போகிற பஸ் அது. திருப்பி நான் ரிட்டர்ன் ஆகுறதுக்காக ஃப்ளைட்டில் ஏறிட்டேன். ஸோ இந்த ஃப்ளைட் வந்து அபுதாபி டு மும்பை, மும்பை டு சென்னை வர மாதிரி டச் ஃப்ளைட்டில் தான் ஏறி இருக்கிறேன். இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 மந்த்ஸ் 10 டேஸ் தங்கியிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்துட்டு வர்றதுக்கு. இது மும்பை சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் டெர்மினல், இது மும்பை வந்துட்டேன்.